வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே ஸ்பெஷலான அப்பம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் என்ன ஸ்பெஷல் அப்பம் அப்படின்னா, வெள்ளை இனிப்பு அப்பம், மைதா அப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயத்தில் பயங்கர டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து நான் ஒரு அப்பத்தை இப்படி பிட்டு காமிக்கிறேன். ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நல்ல செமையாக இருக்கும். நல்ல கலர் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு விளவிளேர்னு இருக்கும். இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மைதா மாவு ஒரு கப்பு, சர்க்கரை வந்து சரி பாதி அரை கப்பு, அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன், ரவை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காவை தோல் நீக்கிட்டு நல்லா தட்டி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து இவ்வளவு தான் அப்படின்னு கணக்கு இல்லை, நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுவோம், இந்த சர்க்கரை, ரவை, அரிசி மாவு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டியாச்சு அந்த மைதா மாவோட. ரவை வந்து நீங்கள் கேட்பீங்க அடுத்த டவுட்டு, இது வந்து வறுத்ததா வறுக்காததான்னு. வறுக்காத ரவை தான், நார்மலாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய ரவை தான், அதை அப்படியே தான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவும் வறுக்கலை, அதையும் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அப்படி தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டுட்டு இது வந்து நல்ல ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இது ஊறட்டும். ஸோ ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்கான மாவாக கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த சர்க்கரையும் வந்து அப்படியே உருகி அதுவும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். அதனால் நான் வந்து ஊற்றின அளவு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதில் நீங்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு செய்யும் பொழுது 1 1/4 கப்பை விட்டுட்டு தேவைன்னா அதுக்கப்புறம் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா, அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி, இதை கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது வந்து நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இந்த கரைச்சதுக்கப்புறமா இருக்க ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அப்பம் வந்து குத்த ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் இந்த ஆப்பசோடா நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். பட் இது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, இந்த ரிஃப்ளெக்ஸு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆப்பசோடாவை கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிகை எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கலக்கி குடிக்கும் போது சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த எண்ணெயில் பொரிச்ச பண்ணுறதுக்கு இது ஒரு நமக்கு நெஞ்செரிச்சல் வராமல் தடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஆப்பசோடா பயன்படுத்துறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் வேண்டாம்னா விட்டுடலாம். ஸோ இப்போ இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் அப்படியே அப்பமாக குத்தி எடுக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அப்பம் இது. ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒன்று ஒன்றா குத்தி எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்லா வரும். சொல்ல குத்திடலாம். மெதுவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து நம்ம இனிப்பு சேர்த்தோம் அப்படின்னா மாவு வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் நார்மலாக நீங்கள் 1 கப்பு மைதா மாவு எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப்பு தான் சர்க்கரை, அவ்வளோதான் அதோடைய கணக்கு. ஸோ அப்படியே மெதுவாக கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே கீழே இருந்து எடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப வேகமாக ரொம்ப வந்து பயங்கர ஹாட்டாக ஆயில் இருந்தாலும் நமக்கு டக்குன்னு ஒரு மாதிரி கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சே இதை போட்டு எடுத்துக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து வெள்ளம் சேர்த்தா நமக்கு நல்ல ப்ரௌனாக கிடைக்கும், இது அப்படி இருக்காது. லைட் ஷேடு, லைட்டு ப்ரௌன் மட்டும்தான் வரும் இதில். ஸோ இந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்துருவோம். எடுத்துட்டு அடுத்த அப்பத்தையும் குத்திடலாம். இதே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அழகான ஷேப்பு, நல்ல கலரு. ஸோ அதை அடுத்ததையும் குத்திடலாம். நியர்லி நமக்கு வந்து ஒரு 7 லேருந்து 8 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குவான்டிட்டிக்கு. எல்லா மாவையுமே ஒன்று ஒன்றா அப்பமாக குத்தி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா கலர் வந்து பளிச்சுன்னு மேக்ஸிமம் ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ஈஸியான வெள்ளை இனிப்பு அப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.